guys, welcome to our channel. நம்மளுக்கு நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் ஆக்னி ப்ராப்ளம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம ஹோம் ரெமெடி நிறைய ட்ரை பண்ணியிருப்போம். பட் அந்த பிம்பிள்ஸ் போனாலுமே திரும்ப பக்கத்து பக்கத்தில் வந்து பிம்பிள்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நான் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு க்ரீம் வந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் தமிழ்லையுமே பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு யூஸ் பண்ணுற டவல் நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும். மற்றவங்க யூஸ் பண்ணுற டவலோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற டவல் மற்றவங்களுக்கோ கொடுக்கக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபுட்டில் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிலாக சேர்த்துக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த க்ரீம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து அந்த க்ரீம் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு க்ரீம், இந்த மாதிரி தான் ஒரு பேக்கேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் கிளியர் க்ரீம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இமாலயாவோட ப்ராடக்ட். ஸோ ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து யூஸ் பண்ணி எனக்கு வந்து நல்லாவே பிம்பிள்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ பக்கத்துலேயுமே எனக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து வரல. எனக்கு வந்து அதிகமாக நெத்திலையும் இந்த கன்னத்துலலாம் வந்து பிம்பிள்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நான் இது யூஸ் பண்ணது மூலிமா எனக்கு நல்லாவே ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சோ இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ரொம்பவே அஃபோர்டபுளான ஒரு ரேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 45 ருபீஸ், 20 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 45 ருபீஸ். ஸோ ஓகேவா, இந்த மாதிரி தான் ஒரு பேக்கேஜில் வந்து இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துருக்கு. க்ரீமை வந்து எடுத்துக்கோங்க. க்ரீமை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் பிம்பிள்ஸ் ஆக்னி இருக்கோ அங்கே வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் வந்து அதிகமாகவே வச்சுக்கோங்க, லைட்டாக வேண்டாம். கொஞ்சம் வந்து திக்காகவே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1 மினிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசாஜ் பண்ணி விடுங்க. எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு 1 மினிட்டுக்கு கிட்டத்தட்ட மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து உள்ளே வந்து அப்படியே அமுங்கிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பிம்பிள்ஸ் வராது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் வந்து ஒரு 5 டேஸ்லேயே உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த க்ரீம் வந்து எனக்கு யூஸ் ஆச்சு பர்சனலாக. ஸோ நீங்கள் இதே மாதிரி வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. இந்த க்ரீமில் யூஸ் பண்ணி இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆலோவேரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே மாய்ஸ்சரைஸராக வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா சாலி மாலி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பஞ்சுக்காவோடைய அந்த வந்து ஃப்ளாரு, பஞ்சுக்காவோட ரெட் கலரில் இருக்கும் அந்த ஃப்ளாரு, அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜென்சி இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின்னை வந்து சூப்பராக வந்து வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நெற்கடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறேன்னு தெரியல. அது வந்து பார்த்திங்கன்னா செய்னாவில் வந்து எல்லாவோட க்ரீமுமே ஃபேர்னஸ் க்ரீமுக்கு அந்த டேப்லெட்டில் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரைட் பண்ணுறதும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாமே நல்லாவே ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த க்ரீமை எனக்கு நான் யூஸ் பண்ணி பர்சனலாகவே எனக்கு நல்லாவே ஆக்னியும் பிம்பிள்ஸும் வந்து ரெடியூஸ் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் வெயிலில் போகும்போது வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதை வந்து நைட் கேரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீமை போட்டுட்டு அவங்களோட பிம்பிள்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். ஆன்லைன்லேயுமே இருக்குது, ஆஃப்லைன்லேயுமே இருக்குது. கண்டிப்பாக நான் ஆன்லைனில் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்க பார்க்குறேன். அப்படி நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கினோம் அப்படின்னா மெடிக்கல் ஷாப்லேயே நிறைய அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ ஓகே, கண்டிப்பாக இந்த க்ரீமை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயலட்சுமின்ற ஒரு சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, டேக் கேர், பை, டாடா.